இப்போல்லாம் விஜய் டிவியை ஓப்பன் பண்ணாவே பிக் பாஸ் பற்றின நிகழ்ச்சி தான் வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் விஜய் டிவிக்கு இந்த பிக் பாஸ்னால் பயங்கரமான லாபம் இருக்குன்னே சொல்லலாம். 70 கோடி ரூபாய் வந்து இந்த பிக் பாஸ்க்காக விஜய் தொலைக்காட்சி செலவு பண்ணியிருக்காங்க. நிகழ்ச்சியோட தொகுப்பாளர் கமலுக்கு 20 கோடி, 15 பிரபலங்களுக்கு 2 கோடி, ஸ்டூடியோ செட்டிங் செலவிற்காக 20 கோடி, 100 நாட்கள் படப்பிடிப்பு செலவிற்காக 25 கோடி, அது மட்டும் இல்லாமல் முதல் நாள் மற்றும் கடைசி நாள் விழா செலவிற்காக 3 கோடி, மொத்தமாக 70 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க விஜய் தொலைக்காட்சி. இதனால் விஜய் தொலைக்காட்சிக்கு இதுக்கப்புறம் கிடைக்க போகிற வரவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் விளம்பரம் மட்டுமே 30 வினாடிகளுக்கு 25 லட்சம், அதாவது ஒரு நாளைக்கு மொத்தம் 25 நிமிடங்கள் விளம்பரம் மட்டுமே போயிட்டுருக்கு. ஒரு நாளைக்கு மொத்தமாக விளம்பரம் மட்டுமே 25 நிமிடங்கள் ஓடிட்டுருக்கு. அப்போனா ஒரு நாளைக்கு மொத்தம் 12.5 கோடி, அதாவது 100 நாளைக்கு வரவு மட்டுமே 1250 கோடி. 1250 கோடியில் விஜய் தொலைக்காட்சி செலவு பண்ண 70 கோடியை கழிச்சா மீதி இருக்கிறது 1180 கோடி. இந்த 1180 கோடியுமே விஜய் தொலைக்காட்சிக்கு பயங்கரமான ஒரு லாபம்னு தான் சொல்லணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நெட் டிவி ஃபார் யூவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அனைத்து தமிழ் சேனல்களின் முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வேண்டுமா? இப்போ இதை டவுன்லோட் செய்யுங்கள் பப்ளிக் வைப் ஆப். அதுக்கப்புறம் நாயகன் படம் பார்த்துட்டு ஐ ஃபீல் ஷை மை செல்ஃப். பிளடி மேன், நீ என்ன கிழிச்ச இருந்தால் பண்ணிட்டாங்கண்ணா. டெக்னிக்கலாகவும் சொல்லக்கூடிய முறைகளும் முத்து தெரிச்சவர் சின்ன சின்ன பேர்ஸ் எங்கே வைக்கணும் அப்படி வைப்போம்.